ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ எம் பீனோ. 11th மார்க் சாப்டர் 9ல் எக்ஸாம்பிள் 9.9 பார்க்கலாம். க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கம்ப்யூட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், லிமிட் எக்ஸ்டன்ஸ் டு 8 5x ஆகும், லிமிட் எக்ஸ்டன்ஸ் டு -2 -3/2x அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், நான் போனதில் சொன்ன மாதிரி தான், எக்ஸுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணணும், 8 வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் இப்போ இங்கே எடுத்துக்கிறேன், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 8 5x. 5 அப்படிங்கிறது வந்து என்னென்னா கான்ஸ்டன்ட், அப்போ அது அப்படியே இருக்கணும். அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 8x. இப்போ எக்ஸுங்கிற இடத்துல 8 வந்து யூஸ் பண்ணணும். 5 ஆல்ரெடி இருக்குது, எக்ஸு மட்டும்தான் இருக்குது. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 8 யூஸ் பண்ணோம் அப்படின்னா 5x = 40. இது ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். இப்போ இதே இன்னொரு க்வெஸ்சனும் கொடுத்துருக்காங்க. செகண்ட் க்வெஸ்சன், எக்ஸ்டென்ஸ் டு -2 யூஸ் பண்ணணுமா -3/2x. இதில் -3/2 அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட், அப்போ என்ன பண்ணிடணும், நம்ம வெளியில் எடுத்துடணும். -2 எக்ஸுங்கிற இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா -2 யூஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி -3/2 இருக்குது, இங்கே ஒரு -2, 2 கேன்சல், -2 - ப்ளஸ், ஸோ ஆன்சர் வந்து என்னென்னா 3. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் இந்த க்வெஸ்சன். தேங்க்யூ.